cinema.com நேயர்களுக்கு மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ கொள்ளைக்காரன் படத்துடைய பிரஸ் மீட்ல இருந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஜனவரி 13 கொள்ளைக்காரன் உங்க எல்லாரும் மனசையும் கொள்ளடிக்க போறான். 2010 மைனா எனக்கு தீபாவளியில் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய இடத்துக்கு உட்கார வச்சிங்க நீங்கள். கண்டிப்பாக 2012 ஜனவரி இந்த 13 கொள்ளைக்காரன் வரான், கண்டிப்பாக நீங்கள் அதுக்கும் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் முதல் முறையாக ஒரு அக்கா தங்கையோட ஒரு பாச பிணைப்பில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமான படம், ரொம்ப யதார்த்தமான படம். படத்தை பற்றி சொல்லணும்னா முழுக்க முழுக்க ஹியூமர், செகண்ட் ஹாஃபில் ஒரு இமோஷனல் ட்ராவல் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த படத்தில் எனக்கு ஒரு ரெண்டு விதமான கெட்டப் இருக்குது. படத்தில் ஒரு பிகினிங்கில் ஒரு 10 நிமிஷம் வந்து எந்த வித மேக்கப்பும் இல்லாமல் டயலாக்ஸும் கிடையாது, வெறும் பாடி மூமெண்ட்ஸில் ஒரு 10 வயது ஜாஸ்தியாக காட்டணும். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அது கண்டிப்பாக அது பேசப்படும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நகைச்சுவையோட ஒரு அந்த தங்கைக்கும் எனக்குமான ஒரு பாச பிணைப்பு வந்து ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படும். ரொம்ப யதார்த்தமான படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே, மைனால் எப்படி நீங்கள் எல்லோரும் சொன்னீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு சீன்ஸில் நடித்த அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இயல்பான ஒரு படம். இந்த படத்தை தமிழ் செல்வன் இயக்கியிருக்காங்க, அவருடைய முதல் படம். இந்த படத்துடைய பாடல்களை பற்றி சொல்லணும்னா, ஜோஹன் அவங்க வந்து ரஹ்மான் சார் ஸ்கூல்லேருந்து வந்த ஒருத்தர், அவருடைய முதல் படம். அற்புதமான 4 பாடல்கள், ரொம்ப அதுவும் வெளியூருக்குள்ளேயே வெளியேறி வாடி அந்த சாங் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அப்புறம் சாமி குத்தம் ஆகி போச்சு, அந்த பாடலை வந்து சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட் சாங்ஸ், 4 சாங்குமே ரொம்ப அற்புதமான பாடல். வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க இந்த லிரிக்ஸ். அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் யுவராஜ் ராண்டி சாருடைய அசோசியேட்டு, அவருடைய முதல் படம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்துட்டு ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்குன்னு. அதுக்கெல்லாம் காரணம் கேமராமேன் யுவராஜ். கண்டிப்பாக இந்த கொள்ளைக்காரன் உங்கள் மனசை கொள்ளையடிப்பான், அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. ரொம்ப யதார்த்தமான படம். எல்லாம் இப்போ யதார்த்தமான படங்கள் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு 10 வருடம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பி சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எங்களுக்கு தெரிவிக்கணும். திருப்பி உங்கள் எல்லாருக்கும் என் மனமாத இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய், நான் சஞ்சிதா ஷெட்டி பேசுகிறேன். இன்னைக்கு கொள்ளைக்காரன் படத்தோட ப்ரெஸ் மீட் போயிட்டுருக்கு, அண்ட் இதுக்கு எனக்கு ஃபஸ்ட் படம். ப்ளீஸ் எல்லோரும் நீங்கள் பார்க்கணும் எங்கள் படம். அண்ட் இதில் நான் கிருஷ்ணவேணின்னு ரோல் பண்ணிருக்கேன். அண்ட் எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிகாஸ் என்னன்னா இது ஹாஃப் சாரி கெட்டப் அண்ட் ரோல் இது எனக்கு. அண்ட் எனக்கு முன்னாடி அவ்வளோ தமிழ் வராது. இப்போது என்னோட கொள்ளைக்காரன் டீம் ஃபுல்லு எனக்கு நல்லா தமிழ் பேசுறது கற்றுக் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் தமிழனா. அண்ட் ஹீரோ இஸ் விதார்த் அண்ட் மைனா விதார்த் அண்ட் இஸ் அ வெரி குட் ஆக்டர். அண்ட் அவர் கூட எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அண்ட் இஸ் அ வெரி கோஆப்ரேட்டிவ் பர்சன். டைரக்டர் நேம் இஸ் தமிழ் செல்வன் அண்ட் இஸ் அ வெரி குட் டைரக்டர். பிகாஸ் என்னென்னா அவருக்கு என்ன வேணுமோ அது வர வரைக்கும் அவர் விட மாட்டார் எங்களுக்கு. நல்ல ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நாங்கள் ஹோம்ஒர்க் வந்தாலும் இங்கே நல்ல அவுட்புட் வந்துட்டு இருக்கு. அண்ட் மியூசிக் 4 சாங் இருக்குது. எம் ஜோஹன்னு மியூசிக் டைரக்டர். அண்ட் அவர் 4 சாங்கில் எல்லா சாங்கும் நல்லா இருக்குது. பட் நீங்கள் ஒரு சாங் மட்டும்தான் கேட்க தான் ஆகணும், பட் அது வெளியூருக்கிலேயே சாங். ப்ளீஸ் வாட்ச் தட் சாங். ஹாய் வியூவர்ஸ், நான் கொள்ளைக்காரன் படத்தோட டைரக்டர் தமிழ் செல்வன் பேசுகிறேன். இந்த கொள்ளைக்காரன் படத்தில் வித்தார்த்து, அதான் மைனா ஹீரோ வித்தார்த்து, சஞ்சிதா, வேட்டைக்காரனோட வில்லன் ரவிசங்கர், மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே இது வரைக்கும் சினிமாவில் நடிக்காதவங்க மட்டும் இல்லை, சினிமா ஷூட்டிங்கே பார்க்காதவங்கள நடிக்க வச்சுருக்கோம். மிக யதார்த்தமாக அதே நேரத்தில் உங்களை திருப்திப்படுத்துகிற நோக்கத்தோடு எடுத்த படம் இது. இது தமிழக மக்களோட வாழ்வியல், அவங்களோட சமூகம் சார்ந்த, அதான் நம்ம மக்களோட கதை. இது வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான படம். அதை வந்து தமிழர் திருநாளில் ரிலீஸ் பண்ணுறதில் ரொம்ப பெருமைப்படுறோம். நான் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் கூட. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய டைரக்டர், பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் கூட இதை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் பொங்கல் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக அமையுங்கிறது என்னோட நம்பிக்கை. வாழ்த்துக்கள்.
மக்கள் சினிமா நேயர்களுக்கு என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பேர் யுவராஜ், நான் இந்த படத்தோட கேமராமேன். நான் இதுக்கு முன்னாடி ரத்தவேல் சார்கிட்ட ஏடிஎஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இந்த படம் கொள்ளைக்காரன் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இது நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட் ஃபிலிம். இது படம் பார்க்குறவங்க யாரும் இது ஃபஸ்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் எங்கே ஃபஸ்ட் டே ஸ்டோரி நரேட் பண்ணதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அவர் கண்ணில் நான் ஒரு பயத்தை பார்த்ததே இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருந்தார் அவர் ஸ்கிரிப்டில். இந்த படத்தோட ஹீரோ மிஸ்டர் விதாத், அவர் மைனால் எவ்வளோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்ற கொடுத்துருக்காருது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் அவர் அவ்வளோ லைவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் சஞ்சிதா, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜோகன். இந்த படத்தில் விஷுவலுக்கு மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் RR அதுக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஜோகன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அதுலேயும். இந்த படத்தோட சப்போர்ட் ஆடியன்ஸ் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். தேங்க்ஸ். அந்த ஜோகன் இந்த கொள்ளைக்காரன் படம் மூலமாக அறிமுகம் விசிமப்பாளர் அறிமுகமாக இந்த படத்தில் வித்யார்த்தி சார் நடிச்சிருக்காரு. தமிழ் செல்வன் சாருடைய டைரெக்ஷனில் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சஞ்சிதா செட்டி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் யுவராஜ் சார் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. வெரி எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மொத்தம் 4 சாங் பண்ணியிருக்கோம். சங்கர் மகாதேவன் சார், ஸ்ரேயா கோஷல், விஜய் பிரகாஷ் அப்புறம் கல்பனா ராகவேந்தர் அண்ட் தென் ஹரணி இவங்களாம் பாடியிருக்காங்க. வெரி நைஸ், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட், அதாவது எங்களுடைய ரீரெக்கார்டிங் சைடில் ரொம்ப ஸ்கோப் எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த படத்தினுடைய ரீரெக்கார்டிங் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. வி ஹோப் வின்னிங் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ்.